அச்சியே ராயல் பாயாசம் இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Once a spy, always a spy. சர்தார் ரிஷி சுனக்கின் தாத்தாவும் பாட்டியும் இந்தியாவின் பஞ்சாபை சேர்ந்தவர்கள். ரிஷி தந்தை பெயர் யாஷ்வீர். இங்கிலாந்தில் பொது மருத்துவராக சேவை புரிந்தார். தாய் உஷா. ரிஷி சுனக்கின் மனைவி பெயர் அக்ஷதா மூர்த்தி. இவர் கர்நாடகாவை சேர்ந்த இன்போசிஸ் நாராயணமூர்த்தியின் மகள். இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பிஏ பயின்றார். அடுத்ததாக ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ படித்தபோது நாராயணமூர்த்தியின் மகள் அக்ஷதாவை சந்தித்து 2009 திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் பெங்களூருவில் நடைபெற்றது. இங்கிலாந்தில் வாழும் இரண்டாம் தலைமுறை இந்தியரான இவர் காட்மாரான் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் இயக்குநராக இருந்தபடி தன் மனைவியுடன் இணைந்து ஒரு டெக்ஸ்டைல் வடிவமைப்பு நிறுவனத்தை நடத்தி வந்தார். பெங்களூரில் செயல்படும் ஐடி நிறுவனமான இன்போசிஸில் ரிஷியின் மனைவி அக்ஷதா மூர்த்திக்கு 0.9% பங்கு இருந்தது. அது சுமார் 690 மில்லியன் பவுண்டுகள் இருக்கும். மேலும் கடந்த ஆண்டு மட்டும் டெக்ஸ்டைல் வருவாயில் 11.6 மில்லியன் பவுண்ட் அவருக்கு கிடைத்தது. இங்கிலாந்தில் குடியுரிமை இல்லாத நபரான அக்ஷதா மூர்த்தி இங்கிலாந்தில் வெளிநாட்டு வருமானத்துக்கு வரி செலுத்துவதிலிருந்து தான் விலக்கு அளிக்கப்பட்டவர் என்றும் தான் இந்திய குடிமகள் என்றும் இங்கிலாந்தில் குடியுரிமை பெறாமல் நான்டாம் ஆக வாழ்பவர்கள் இங்கிலாந்தில் சம்பாதிப்பதற்கு மட்டும் வரி செலுத்தினால் போதும் என்பதால் இந்தியாவில் இருந்து வரும் தன் வருமானத்துக்கு தான் இங்கிலாந்திலிருந்து வரி செலுத்த தேவையில்லை என்று தெரிவித்தார் அக்ஷதா மூர்த்தி. இதன் மூலம் இவர் 20 மில்லியன் பவுண்டுகள் வரியை சேமித்திருக்கிறார். குறிப்பாக அக்ஷதா மூர்த்தியின் சொத்து மதிப்பு இங்கிலாந்து ராணியின் சொத்து மதிப்பை விட அதிகம். இங்கிலாந்தின் பணக்காரர்கள் பட்டியலில் இவர்கள் 222வது இடம் பிடித்திருப்பது குறிப்பிட்ட தக்கது. அக்ஷதா மூர்த்தியின் வரி குற்றச்சாட்டு ரிஷியின் அரசியல் வாழ்க்கையில் சிறிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இங்கிலாந்தின் பிரதமர் தெரசா மேவின் கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியில் இணைந்து தீவிரமாக கட்சி பணியாற்றி வந்தார். வடக்கு யாக்ஷியர் ரிச்மான் பகுதி மிகப்பெரிய கிராமியம் சார்ந்த பாராளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் கடந்த 26 ஆண்டுகளாக கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த வில்லியம் ஹாக் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வந்தார். அவர் 2014 ஜூலை மாதத்துடன் பதவி விலகியதுடன் ஒட்டுமொத்த அரசியலில் இருந்தும் ஓய்வு பெற்றார். அந்த இடத்துக்கான தேர்தல் 2015 மே மாதம் நடைபெற்றது. அதில் ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் கட்சி செல்வாக்காக உள்ள நிலையில் எதிர்கட்சி சார்பாக ரிஷி சுனக் போட்டியிட்டு மொத்தம் 27,744 வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றார். அவரது வாக்கு சதவிகிதம் 51.4%. ரிஷி 2015 முதலில் ரிச்மண்ட் தொகுதியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2015-17 நாடாளுமன்றத்தின் போது அவர் சுற்றுச்சூழல், உணவு மற்றும் ஊரக விவகாரங்கள் தேர்வு குழுவின் உறுப்பினராக இருந்தார். 2019 பொது தேர்தலில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரிட்டன் முன்னாள் பிரதமர் தெரசா மேயின் 2வது பதவிகாலத்தில் பாராளுமன்ற துணை செயலாளர் மட்டத்தில் பணியாற்றினார் ரிஷி. 2019 போரிஸ் ஜான்சன் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ரிஷிக்கு கருவூலத்தின் முதன்மை செயலர் பதவி வழங்கப்பட்டது. பிரிட்டனின் முக்கிய அரசியல் அதிகாரிகள் வசிக்கும் டவுனிங் தெருவில் பிரதமரின் வீட்டு எண் 10-11 வசிக்க ஆரம்பித்தார் ரிஷி. இது மறைமுகமாக நிதித்தலைவர் அரசாங்க பொறுப்புகளில் பிரதமருக்கு வலதுகரமாக செயல்படுவார் என்பதை குறிப்பதே. ரிஷி பதவியேற்ற அடுத்த மாதத்திலிருந்தே பிரிட்டனின் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அசத்தினார். நாட்டின் நிதித்தலைவராக பொறுப்பேற்ற 6 வாரங்களே முடிவடைந்த நிலையில் பிரிட்டனில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் முக்கிய பணியில் ஈடுபட்டு வந்தார் சுனக். தொற்று பற்றி பிரதமர் பேச ஆரம்பித்த எல்லா கூட்டத்திலும் ரிஷி அவருடனே காணப்பட்டார். பிரதமருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள காரணத்தால் வீட்டிலிருந்தபடியே வேலை செய்து வந்தார். இதனால் அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்புகள் சுனக்கிடம் வந்தது. கொரோனாவால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை வகுத்தார் சுனக். சொந்த தொழில் செய்பவர்களான
பிளம்பர், முடி திருத்துபவர், அழகு கலை நிபுணர் போன்றவர்களை சந்தித்து பேசினார். இதன் பிறகு சொந்த தொழிலில் ஈடுபடுவோருக்கு ஊரடங்கால் ஏற்பட்ட இழப்பீட்டை சமாளிக்கும் வகையில் அவர்களின் வருமானத்தில் 80% வழங்கினார். பிரிட்டன் அரசாங்கம் மக்களின் வருமானத்தை வழங்குவது வரலாற்றிலேயே இதுவே முதல் முறையாகும். மேலும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு கொரோனா வைரஸ் பிசினஸ் இன்டரப்ஷன் லோன் ஸ்கீம் என்ற பெயரில் அவசரகால கடன் உதவி திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் வருடத்துக்கு 45 மில்லியன் பவுண்ட் முதல் 500 மில்லியன் பவுண்ட் வரை வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து மீள 25 மில்லியன் பவுண்டை கடனாக பெற முடியும். அப்போது நடந்த தேர்தலில் முன்னாள் வெளியுறவு அமைச்சராக இருந்த லிஸ்ட்ரஸ் முன்னாள் நிதியமைச்சர் ரிஷியை வென்றார். பிரதமரான லிஸ்ட்ரஸ் பொருளாதார பிரச்சினையால் நாட்டில் குழப்பம் வருவதைக் கண்டு பிரதமர் பதவியேற்ற 45 நாட்களில் ராஜினாமா செய்தார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக போரிஸ் ஜான்சன் மற்றும் ரிஷி போட்டியிட இருந்த நிலையில் எம்பியுமான பொன்னி மோர்டாட் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்தார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கு சில மணி நேரமே இருந்த நிலையில் போட்டியில் இருந்து விலகுவதாக போரிஸ் ஜான்சன் அறிவித்தார். இதையடுத்து ரிஷி சுனக்கு ஆதரவு அதிகரித்தது. அவருக்கு 178க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் ஆதரவாக இருந்தார்கள். பென்னி மோர்டார்ட்டுக்கு 40க்கு குறைவான எம்பிக்களின் ஆதரவே இருந்தது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் கட்சி விதிகளின்படி குறைந்தபட்சம் 100 எம்பிக்களின் ஆதரவு இருப்பவரே தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும். போதிய ஆதரவு இல்லாததால் பென்னி மோர்டார்ட் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழக்கும் சூழ்நிலை உருவாகியது. ரிஷி போட்டியின்றி கட்சித் தலைவராகவும் பிரதமராகவும் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகள் அதிகரித்து இவ்வாறும் பிரதமர் பதவி ஏற்க உள்ளார். 2015 நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் போது பகவத்கீதை மீது சத்திய பிரமாணம் செய்தார். இம்முறை பிரதமர் பதவி ஏற்பு விழாவில் மீண்டும் பகவத்கீதை மீது சத்திய பிரமாணம் செய்வார் என இந்தியர்கள் அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடியில் பிரதமர் ஒருவர் பதவி ராஜினாமா செய்த இந்த நேரத்தில் பிரதமராக பதவியேற்கும் ரிஷி பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பாராயின இங்கிலாந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது.